Hi friends, welcome to Sri's Kitchen. நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் அப்டேட்டடாக பார்க்கலாம். இப்போலாம் வீடியோஸ் யாருமே பார்க்குறதில்ல, ஸோ நானும் வீடியோஸ் ரொம்ப போடுறதில்ல. எல்லாமே 10 வியூஸ் 15 வியூஸ் அப்படி தான் வருது, என்ன எஃபோர்ட் போட்டு நம்ம வீடியோ எடுத்தாலும். சரி, நான் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் பேருக்காகவே சரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பர்மீஸ் ஃபுட்டு அத்தோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். நான் வந்து சின்ன வெங்காயமாக ஒரு வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கேன். கால் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்ல பூண்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் புளி தண்ணி, சாப்பரில் தனியாக பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு, இதே மாதிரி சாப்பரில் போட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தழை, இதில் உப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க. இதில் பொட்டுக்கடலை மாவு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா ப்ரௌன் ஆனியனாக நல்லா வந்து வதங்குற அளவு பொறிச்சு ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அதை பண்ணிடலாம். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து நூடுல்ஸ் வந்து பிளெயின் நூடுல்ஸ் வாங்கலை நான், அது அளவு தெரிய மாட்டேங்குது. ஸோ அது வந்து நிறையா போயிடுது. ஸோ அந்த மேகி நூடுல்ஸில் அதில் உள்ள அந்த பிளெயின் கேக்கு மட்டும் எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஒரு 4 கேக்கு இந்த இதில் தான் நீங்கள் ட்ரை பண்ண போகிறேன் நான். இதில் ஒரு 4 கேக் எடுத்திருக்கேன். இப்போ அதை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் இதில் வெண்ணெய் காய்ச்சினேன். ஸோ அதே பேன்லேயே பண்ணிடலாம், ஏன்னா நல்லா ஃப்ரை பண்ணணும் ஆனியனை. சரி, அதிலேயே பண்ணிடலான்ட்டு அந்த கடாயை வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சம் கூடவே எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை பொறிச்சு எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை வந்து நம்ம ஆயில் வந்து கடைசியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை போட்டு ஆனால் ப்ரௌனியாக பொறிச்சு எடுத்துக்கலாம். சைட் பை சைடில் நூடுல்ஸை நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம். நான் பண்ணுறதை அப்படியே வீடியோவாக போடலாமேன்னு போடுறேன். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா இதுக்கு காம்பினேஷன் வாழைத்தண்டு சூப் நல்லாயிருக்கும். அதே போல் சொல்ல மறந்துட்டேன், தட்டை இது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் போல் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஹோம்மேடாக நம்ம வீட்டிலே செய்கிறதுன்னா அது வந்து பின்னாடி ரெசிபி போடுறேன் நான். அந்த பெரிய நூடுல்ஸில் போடுற மாதிரி போட்டுட்டு இதுவும் தட்டையும் நம்ம வீட்டிலே செஞ்சு போடுற மாதிரி இன்னொரு தடவை அத்தோ வேறு ஸ்டைலில் போடுறேன். இப்போ நான் கடையில் வாங்கின தட்டை தான் யூஸ் பண்ணுறேன். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு இதில் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். அதே போல் பூண்டையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பூண்டையும் பொறிச்சு எடுத்தாச்சு. ரொம்ப கருப்பாக வறுத்துட்டிங்கன்னா கசக்கும், ஸோ ப்ரௌன் கலராக பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஆயில் ஒன்றும் இல்லை, நெய் காய்ச்சின அந்த பேன்கிறதுனால கொஞ்சம் கலர் அப்படி இருக்குது. இந்த ஆயிலை கடைசியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தனியாக ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொதி வந்தோடனே இந்த கேக்கை போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ப்ளெயினாக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. அவர் கலருக்காக கொஞ்சம் போல் சேர்த்துருக்கேன், கேசரி பவுடர் தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ இதை வேக வச்சுட்டு ஆற வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த நூடுல்ஸ் வெந்துருச்சு. இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு மேலே ஐஸ் வாட்டர் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் ஆயிலை மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருங்க. அப்போ தான் உன்னோட ஒன்றும் சேராமல் இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. இதில் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அந்த பெரிய நூடுல்ஸ் மாதிரி இது கொஞ்சம் உதிர உதிராக வராது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். சரி, இதில் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணுவோமேன்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடுங்க.
இது கொஞ்சம் ஆறட்டும், மிக்ஸ் பண்ணும்போது காமிக்கிறேன். இவ்வளோதான் ஆறுனது போதும், பசங்க பசக்கிதுன்றாங்க, ஸோ மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போது இதை இது மாதிரி ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றுத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தட்டையை உடச்சி போட்டுக்கோங்க. தட்டை இல்லைனாலும் பரவாயில்ல, இது போட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ஹோம்மேட் தட்டை போட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவுமே சீக்கிரத்தில் வீடியோ போடுறேன். கொஞ்சம் பர்சனல் ஒர்க் வேறு இருக்கிறதுனால வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியல என்னால். இப்போது அந்த பொட்டுக்கடல மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கலாம். அதே போல் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. சாப் பண்ண பெரிய வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தழை, சாப்பாடு கோஸ் அந்த மாதிரி, ஒரு 2 ஸ்பூன் உப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் புளித்தண்ணி, இந்த ஃப்ரை பண்ண பூண்டு வெங்காயம், இந்த ஆயில் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன்ல அந்த ஆயில் கொஞ்சம், ஒரு 1/4 லெமன் போதும், ரொம்ப லெமன் வேண்டாம், ஒரு 1/4 லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கையால் மிக்ஸ் பண்ணால் தான் நான் மிக்ஸ் ஆகும், கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூனால் பண்ணுறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எதாவது உங்களுக்கு தேவையோ அதை எது கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பர்மி ஸ்டைல் அத்தோ ரெடி. நீங்களும் அதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.